are watching Bitbns News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி சண்டே. நீ தேதி நவம்பர் 20 நீங்கள் பார்த்துட்ருக்குது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து ஒலட்டலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக் ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். டெரா கோஃபவுண்டர் கிட்ட இருந்து சவுத் கொரியா 104 மில்லியன் டாலர் சீஸ் பண்ணியிருக்காங்க. ஷிபாயினோட பேர்ன் ரேட் 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் வந்து கிரே ஸ்கேல் அஃபெக்ட் பண்ணலான்னு கம்யூனிட்டி வந்து ஃபியர் பண்ணுறாங்க. பினான்ஸ் சிஇஓ விட்டாலிக் புட்டரினோட சிஇஎக்ஸ் ஐடியாவில் ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. இத்திரியும் ஸ்கேலபிலிட்டி சொல்யூஷன் பற்றி விட்டாலிக் புட்டரின் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. பிட்காயினோட ஸ்காசிட்டி அதிகமாகிட்டுருக்கு. கிரிப்டோ லெண்டர் ஜெனிசிஸ் டஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறாங்க. பஹாமாஸ் ரெகுலேட்டர் எஃப்டிஎக்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. கேபிஎம்ஜி மெட்டவர்ஸ் எக்ஸாமின் பண்ணுறாங்க. கிரிப்டோ ஃபண்டு சைனோ குளோபல் எஃப்டிஎக்ஸ் கூட க்ளோஸ் டைப் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ பொஞ்சி ஸ்கீம் ரன் பண்ணதுக்காக ஓஹியோ இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் அப்டேட்டை வந்து லூனா பற்றி தான். டெரா லூனா பிளாக் செயின் கொலாப்ஸ் ஆகி 6 மந்த் ஆகியிருக்கு. இந்த 6 மந்த்துக்கு அப்புறமா சவுத் கொரியன் அத்தாரிட்டிஸ் வந்து டெரா கோஃபவுண்டர்கிட்ட அன்ஃபேர் ப்ராஃபிட் சஸ்பீஷனுக்காக 104 மில்லியன் டாலர்ஸ் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஷிபாயினுகிட்ட இருந்தான். ஷிப் அண்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா லாஸ்ட் 24 ஹவர்ஸில் ஷிபாயினோட பேர்ன் ரேட் வந்து 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2.4 மில்லியன் ஷிபா இனு டோக்கன்ஸை பர்ன் பண்ணி சர்க்குலேஷன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டேக்கு கம்பேர் பண்ணுறப்போ 2 மடங்கு அதிகமாக வந்து டோக்கன்ஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து கிரே ஸ்கேல் கிட்ட இருந்தான். ஒய் சார்ட் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா ஜிபிடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 8.75 டாலர்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிட்காயின் 2021 69,000 டாலர்ஸ் ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணி அந்த பீக் ஆனதில் அந்த டைம்லேருந்து இப்போ ஜிபிடிசியோட ப்ரைஸ் வந்து 84% ட்ராப்பாக இருக்குது. பட் இன்னொரு பக்கம் பிட்காயினே வந்து 74% ட்ராப்பாக இருக்குது. ஜிபிடிசியோட ஷேர் ப்ரைஸ் ட்ராப் ஆனதுனால கம்யூனிட்டி கொஞ்சம் ஃபியர் ஆகிறதா தெரியுது. ஒரு சில கம்பெனிஸ் எல்லாமே வந்து இது ஒரு ரைட் டைமாக கன்சிடர் பண்ணி ஜிபிடிசி ஷேர் ப்ரைஸஸ் ரொம்ப ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு நிறைய ஷேர்ஸை பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பினான்ஸ் கிட்ட இருந்தான். 2022 நிறைய கிரிப்டோ எக்கோ சிஸ்டம் கொலாப்ஸ் ஆனதுனால கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் ஆப்ரேட் பண்ணுற வே வந்து இமீடியட்டாக வந்து ரீவாம் பண்ணுறதுக்கான நீடு வந்திருக்கு. கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்காக விட்டாலிக் புட்ரின் வந்து ஃபியட் மெத்தடையும் தாண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காரு. பட் விட்டாலிக் புட்ரினோட ஐடியாஸில் ஒர்க் பண்ணுறதா பினான்ஸோட சிஇஓ சிஜெட் வந்து சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து இத்ரியம் கிட்ட இருந்தான். ஒரு ரீசன்ட் லெட்டரில் இத்திரியம் கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆன விட்டாலிக் புட்ரின் வந்து இத்திரியம் நெட்ஒர்க் ஸ்கேலபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஜிகேஎஸ்னார்க்கு ஃபீச்சரை வந்து யூஸ் பண்ணுற பிளானை வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே லெட்டரில் வந்து காயின் பேஸோட ஃபார்மர் சிடிஓன பாலாஜி ஸ்ரீனிவாசன் அண்ட் கிராக்கன் அப்புறம் வந்து பினான்ஸ் கூட டிஸ்கஷனில் இருக்கதாக வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து பிட்காயின் பற்றி தான். பிட்காயினை ஃபியட் கரன்சி கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மிகப்பெரிய ஃபேக்டரியை வந்து பிட்காயினோட சப்ளை தான். பிட்காயின் டோட்டலாக ஹார்ட் லிமிட்டாக வந்து 21 மில்லியன் காயின்ஸ் இருக்குது. பட் ரீசெண்ட் டேஸாக நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்லேருந்து அட்லீஸ்ட் 1.2 மில்லியன் பிட்காயினை வந்து பர்மனெண்ட்டாக வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டல் சப்ளைலேருந்து பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 5.7% இருக்குது. இதனால் பிட்காயினோட ஸ்காசிட்டி வந்து அதிகமாகிட்டுருக்கு. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து கிரிப்டோ லெண்டர் ஜெனிசிஸ் கிட்ட இருந்தான். மண்டேக்குள்ளே ஜெனிசிஸ்க்கு வந்து 1 பில்லியன் டாலர்ஸ் லிக்விடிட்டி தேவைப்படுது. கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இன்சால்வன்சி ஃபியர் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால ஜெமினி இப்போ நிறைய பிட்காயின் அவுட்ஃப்ளோ வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. இன்றைக்கி லாஸ்ட் அப்டேட் வந்து பஹாமாஸ்லேருந்தான். பஹாமாஸோட செக்யூரிட்டி கமிஷன் வந்து எஃப்டிஎஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு ரெகுலேட்டர் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வாலெட்டுக்கு வந்து அவங்களோட கிரிப்டோ கரன்சிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. பஹாமாஸ் வந்து எஃப்டிஎக்ஸோட கிளைண்ட்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ராசஸில் இந்த அர்ஜென்ட் ஆக்ஷனை வந்து எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு பிட்பிஎன்எஸ்.